அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ரம்லானுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். நாங்களுமே வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ரெடி ஆகிட்டு இருக்கோம். ரம்லானுக்காக கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணியிருக்கேன். வாங்க என்னென்ன பண்ணான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எல்லாரும் பண்ணுற மாதிரி நானுமே ஃபஸ்ட்டு வந்துட்டு வீடு கிளீனிங் தான் பண்ணினேன். வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சனையும் க்ளீன் பண்ணிவிட்டு கையோடு வந்துட்டு கிச்சனில் இருக்க கண்டெய்னர்ஸ் எல்லாருமே க்ளீன் பண்ணிவிட்டேன். அது காஞ்ச பிறகு வந்துட்டு எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி பேஸ்ட் ரெடி பண்ண வேண்டியிருந்துச்சு. சகருக்கு வந்துட்டு மீன் குழம்பு வைக்கணும், அப்புறம் ரசலாம் வைக்கணுமா, அதனால் ரெடி பண்ணி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு புளியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை கரைச்சி அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா திக்காக காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இது வந்துட்டு கிட்டத்தட்ட 3 மாதம் வரையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டு போகாது. வீட்டுக்கு மொத்தமாக கிராசரிஸ் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ஊருக்கு போகிறதுக்கு முன்னால் ஊருக்கு போயிட்டு வந்து வாங்கலான்னு இருந்தோம். ஊருக்கு போயிட்டு வந்த பிறகு ரம்லான் வரப்போகுது, ரம்லான் வந்த பிறகு வாங்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ரம்லான் வரப்போகுது இல்லையா, கிட்டத்தட்ட வந்துருச்சு. அதனால் போயிட்டு டிமார்ட் தான் போய் வாங்கிட்டு வந்திருந்தோம். வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அதுக்கப்புறம் நோன்புக்கு தேவையான பொருட்கள் நிறையாவே வாங்கிட்டு வந்திருந்தோம். பிரியாணி ரைஸு, டேட்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு டேங்க் வந்துட்டு அவசரத்தை கலக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்திருந்தோம். அப்புறம் வந்துட்டு நிறைய நம்ம ஸ்வீட்ஸ்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதனால் வந்துட்டு மில்க் மெய்டுமே வாங்கிட்டு வந்திருந்தேன். வாங்கிட்டு வந்த கையோடு வந்துட்டு எல்லாத்தையுமே டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சிட்டோம். ஊர்லேருந்து வரும்போதே வந்துட்டு மசாலா பொருட்களுமே திருச்சி தான் எடுத்துக்கிட்டு வந்திருந்தோம். இடியப்ப மாவு, மசாலா பொருட்கள் எல்லாமே. காஷ்மீர் மிளகாய்த்தூள் மட்டும் நம்ம டிமார்ட்டில் வாங்கிக்கலான்னு நினச்சோம். அங்கே போய் பார்த்தா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சா, சரி நம்ம வந்துட்டு லூஸில் வாங்கி மிளகாவை அரைச்சிக்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். 1/2 கிலோ போல் வீட்டுக்கு வந்து பார்த்தா அதனால் நமத்து போயிருந்தது. சரி காய வச்சுட்டு அரைக்கலான்னு சொல்லிட்டு மதிய வாக்கில் எடுத்துகிட்டு போய் காய வச்சிட்டோம். அது நல்லா சுக்கு போல் காஞ்சி மொறு மொறுனு வந்த பிறகு அப்பா எடுத்துகிட்டு அரைக்க போயிட்டார் சாயந்தரம் வாக்கில். அவர் அரைச்சிட்டு வரதுக்கு முன்னால் வீட்டில் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஆயிலெலாம் கொஞ்சம் ரீஃபில் பண்ண வேண்டியிருந்துச்சு, அதெல்லாம் ரீஃபில் பண்ண வச்சுட்டு இருந்தேன். அப்பாவும் சாயந்தரம் வாக்கில் அதை அரைச்சிட்டு வந்துட்டாரா. எனக்கு ஒரு டவுட்டு, நம்ம வீட்டில் வாங்கி வச்சுருக்க மிளகாய்த்தூள் நல்லா டார்க்காக இருக்குது, ஆனால் நம்ம வந்துட்டு அரைச்சிட்டு வந்தது ரொம்ப லைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப காட்டமாகவும் இருந்தது, ஒரு மாதிரி நெடியாகவே இருந்துச்சு. சரி நம்ம டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்போ வந்துட்டு பாவக்காய் புளிக்குழம்பு வச்சுருந்தேன், அதில் போட்டு டெஸ்ட் பண்ணேன். கலரும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் காரம் அவ்வளோவா இல்லை, ஏன்னா இந்த மிளகாய்த்தூள் வச்சு தான் சிக்கன் 65 மசாலா, அதுக்கப்புறம் பஜ்ஜி மாவுலாம் ரெடி பண்ண வேண்டியிருக்கு. சரி முதலே காரம் டெஸ்ட் பண்ணுறது நல்லது தானே, இல்லைனா வந்துட்டு காரம் அதிகமாகனு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் எல்லா குழம்பு கிரேவிக்கெலாம் தேவைப்படுற மல்லி, புதினா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சைமாங்காய்லாம் வாங்கிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்துலேயும் டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். நம்மளுக்கு வந்துட்டு அவசரத்துக்கு போய் வாங்க வேணாம், நம்மளுக்கு காலையான 1 வீக் கழிச்சு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து க்ரீன் மசாலா ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நார்மல் சமையலுக்கு கண்டிப்பாக தேவைப்படும், அதுவும் நோம்பு டைம் வரைய நம்ம ஸ்நாக்ஸ் செய்வோம் நான்வெஜ் செய்வோம் கண்டிப்பாக தேவைப்படும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறையாவே அரைச்சி வச்சுக்கிட்டேன். நான் எப்போவுமே வந்துட்டு இஞ்சி பூண்டு சம அளவு போட்டு தான் அரைப்பேன். இந்த வாட்டி வந்துட்டு மாமே கொஞ்சம் இஞ்சி வந்து அதிகமாக கட் பண்ணி வச்சுட்டாங்க, சரி பரவாயில்ல ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வச்சுருந்தேன். நான் எப்போவுமே எதுவுமே போட மாட்டேன், தண்ணி மட்டும் தான் சேர்த்து அரைப்பேன். எனக்கு வந்து கிட்டத்தட்ட 1 மந்த் வரைக்குமே கெட்டு போகாது, நல்லாவே இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணும்போது. அதுக்கப்புறம் க்ரீன் மசாலா தான் ரெடி பண்ணியிருந்தேன். இது வந்துட்டு பஜ்ஜி சமோசாக்கெலாம் சட்னி மாதிரி கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்துட்டு நம்ம சிக்கன் 65 பண்ணுறோம்னா அதே மாதிரி நம்ம ஹரியாலி சிக்கன் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டேன். அதுக்கு வந்துட்டு மல்லி, புதினா சம அளவு எடுத்துக்கிட்டேன். அது கூட வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், 1/2 லெமன், 1-5 பச்சை மிளகாவும் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மையை அரைச்சி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்ணோம், வெளியில் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. எல்லா நமக்குமே வந்துட்டு கஸ்டர்ட் பவுடர் நான் வெளியில் தான் வாங்குவேன். இந்த வாட்டி வீட்டிலே ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன். வீட்டில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு அதிகமாக இருந்துச்சு, அதனால ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு 4 கரண்டி அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிட்டேன். அது கூட வந்து 2 மூடி வெனிலா எசன்ஸு, கொஞ்சம் கலர் சேர்த்துக்கிட்டேன். ஃபுட் கலரு உங்களுக்கு வேணால் சேர்த்துக்கிட்டேன், இல்லைனா வந்து வேணாம்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்து 65 மசாலா தான் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு 3 கரண்டி கார்ன்ஃப்ளவர், 1 கரண்டி கார மிளகாய்த்தூள், 1 கரண்டி காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சமாக ஆரிகானோ, அப்புறம் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பொடிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து நம்ம வெளியில் வச்சே யூஸ் பண்ணலாம், ஒன்றும் கெட்டு போகாது. நான் இதை ஆல்ரெடி செஞ்சு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மசாலா ரெடியாக இருந்தால் போதும், இதை கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் சேர்த்து அந்த நேரத்தில் வந்துட்டு டக்குன்னு சிக்கனோ மட்டனோ பீஃபோ எதுவாக இருந்தாலும் பொறிச்சு எடுத்துடலாம். 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு
இல்லைன்னா அந்த நேரத்தில் ஒவ்வொன்றா தேடிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். வீட்டில் எல்லோரும் இஃப்தாருக்கு விரும்பி சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் என்னென்னா உளுந்தவடை பருப்போட, அப்படி இல்லைன்னா பஜ்ஜி. ஆஃபீஸ்லேருந்து வர டைம் ஆயிடுச்சுன்னா இஃப்தாருக்கு டக்குன்னு செய்கிற மாதிரி பஜ்ஜி மாவு மிக்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம பஜ்ஜி போட்டலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டேன். அதுக்கு வந்துட்டு 4 பங்கு கடலை மாவு, 1 பங்கு வந்துட்டு அரிசி மாவு, காரத்துக்கு தகுந்த மிளகாய்த்தூள், உப்பு வந்துட்டு சேர்த்துக்கிட்டேன் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. அது கூட நல்லா தாராளமாக பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். மிக்ஸியில் போட்டுதான் அடிச்சு எடுத்துட்டேன். அப்போ தான் வந்துட்டு நல்லா ஒன்றா கலக்கும். அப்படிங்கிறதால இந்த பஜ்ஜி மிக்ஸ் வந்துட்டு ரெடியாக இருந்தாவே நம்ம ஆஃபீஸ்லேருந்து லேட்டாக வந்தாலும் டக்குன்னு வந்துட்டு ஏதாவது ஒரு காயை சிவி போட்டு இல்லை வெங்காயமே கட் பண்ணி போட்டு போண்டாவோ பஜ்ஜியோ போட்டு ரெடி பண்ணி கொடுத்துருவேன். அப்படிங்கிறதெல்லாம் இதையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. டிமார்ட் போயிருக்கும் போது கிச்சனுக்கு சில திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் ஒன்று தான் வந்துட்டு இந்த பெப்பர் பவுடர் போட்டு வச்சுருக்க கண்டெய்னர். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். இதில் சைஸ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பெருசு சின்னது அதை விட சின்னது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். அதனால் பெப்பர் பவுடர் ஆச்சுன்னா அதையும் அதில் போட்டு ஃபில் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் பாதாம் பவுடர் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இது ரெடியாக இருந்ததுன்னா நம்ம டக்குன்னு வந்துட்டு பாதாம் மில்க்கை கலக்கிடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எதனா ஸ்வீட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இது வரைக்கும் நான் இந்த மாதிரி அரைச்சி யூஸ் பண்ணது கிடையாது. அதனால் நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன், கெட்டு போயிடும் அப்படின்றதால. அதுக்கப்புறம் வந்துட்டு நானும் என்னோடய மாமனாரும் சேர்த்து ஒரு குட்டி குட்டி டெக்கரேஷன்லாம் பண்ணணும் வீட்டில். எங்கள் மாமனாருக்கு வந்து இந்த டெக்கரேஷன் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஊரில் வந்துட்டு வீடு ஃபுல்லாகவே டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாரு, சீரியல் லைட்லாம் போட்டு. இங்கே வந்துட்டு நம்ம ரெண்டட் ஹவுஸ்ன்றதால வீட்டுக்குள்ளேயே டெக்கரேட் பண்ணி வச்சுக்கிட்டோம். அடுத்து வந்துட்டு ஏலக்காய் பவுடர் ரெடி பண்ணியிருந்தோம். நம்ம அதிகமாக ஸ்வீட் பண்ணுவோம்ல, அதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏலக்காவும் சர்க்கரை சமாளவும் எடுத்து அரைச்சி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம். இது வந்து நம்ம வெளியில் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் வீட்டு ஸ்டைலில் பிரியாணி மசாலா ரெடி பண்ணியிருந்தோம். அதுக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய். ஏலக்காய் வந்துட்டு 2 மடங்குனா பட்டையும் லவங்கமும் 1 பங்கு இருக்கணும். அது கூட நல்லா மைஞ்சி வர்றதுக்காக வந்துட்டு கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாய்த்தூளும் சேர்த்து அரைச்சி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம். நல்லா ஏர் டைட்டான பாட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் வாசனைலாம் வெளியில் போகாது. கட்லெட்டு, ஃபிங்கர்ஸ், அதுக்கப்புறம் பாப்பப்லாம் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு பிரெட் க்ரம்ஸ் தேவைப்படும். சரி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆஃபீஸ் வீட்டு வந்து ரெடி பண்ணதான் ரொம்பவே பசியாக இருந்துச்சு. அதனால் 2 எடுத்து சாப்பிட்டுட்டே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து பிரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப டோஸ்ட் பண்ணக்கூடாது, கலரும் மாறக்கூடாது. லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதை ஆறின பிறகு வந்துட்டு ஒரு மிக்சியில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கிட்டேன். இது வந்துட்டு நம்மளுக்கு ரெடியாக இருந்துச்சுன்னா டக்குன்னு வந்துட்டு எதனா கட்லெட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து ஃபிங்கர்ஸ் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுவுமே நான் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் தான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தான் பார்க்க போகிறோம், சப்ஜா சீட்ஸ், பாதாம் பிசின், அதுக்கப்புறம் அகர் அகர். இஃப்தா ட்ரிங்க்குக்கு ஐஸ் கட் எவ்வளோ முக்கியமோ அதை விட வந்துட்டு பல மடங்கு முக்கியமானது இந்த சப்ஜா சீட்ஸும் பாதாம் பிசினும். இது வந்துட்டு நம்ம ஓவர் நைட் ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இல்லைனா வந்துட்டு நம்ம ஒரு 4 hours 5 hours கூட ஊற வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்மளோட இஷ்டம்தான். இது ரெண்டும் கலந்து இஃப்தா ட்ரிங்க் குடிக்கும் போது ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இவ்வளோதான் இந்த ரமலானுக்காக நான் ப்ரிப்ரப்ரேஷன் பண்ணி வச்சது. நீங்கள் என்னென்ன பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்ஷாலா எல்லோரும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஹெல்த்தியாக வந்துட்டு இந்த நோம வந்து செஞ்சு முடிக்கணும்னு சொல்லிட்டு துவா செஞ்சுக்கிறேன். நீங்களும் வந்துட்டு எங்களுக்காக துவா செஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.